ஜேஎஸ் ஆடியோ ரேடியோ நேயர்களே, சூஸ்லரின் பன்னிரு தாது உப்புக்கள் டாக்டர் எம்ஜி அண்ணாதுரை அவர்கள் எழுதியுள்ளார்கள். அவர் ஹோமியோபதி, காந்த சிகிச்சை, பேட்ச் மலர் மருத்துவம், அக்குப்ரெஷர், வண்ண மருத்துவம், டெலிதெரப்பி, எலக்ட்ரோ ஹோமியோபதி, வாஸ்து சாஸ்திரம் மற்றும் கிறிஸ்டல் சிகிச்சை அளிப்பவர். பன்னிரு தாது உப்புக்கள் இந்த புத்தகம் ஒரு வழிகாட்டி நூல். இதை நிர்மலா பதிப்பகம், திருவெற்றியூர், சென்னை 19 வெளியிட்டுள்ளார்கள். இந்த பன்னிரு தாது உப்புக்கள் டாக்டர் எம்ஜி அண்ணாதுரை அவர்கள் எழுதிய இந்த நூலை அக்டோபர் மாதம் 1999 வெளியிட்டு உள்ளார்கள். இதன் பக்கங்கள் 191, படிகள் 1200, 30 ரூபாய் அன்றைய விலை. இன்று என்ன விலை என்று தெரியவில்லை, ஆனால் அருமையான புத்தகம். முதலில் ஆசிரியர் உரை. ஜெய் துர்கா என்று அவர் தொடங்குகிறார். மாற்று மருத்துவ நூலாக இப்புத்தகம் இறையரு பெரும் கருணையால் வெளியிடப்படுகிறது. இதற்கு முன் வெளியிட்ட என்னுடைய 7 புத்தகங்களை படித்து பயன் பெற்ற பலரின் பாராட்டுகளும் பிரார்த்தனைகளும் ஆசிகளும் இந்நூல் வெளிவர பெரும் துணை செய்தது. ஹோமியோபதி மருத்துவத்தில் 29 ஆண்டு அனுபவம் இருந்தும் இப்போது இம்முறையை சார்ந்த இந்நூல் வர தவத்திரு சகுந்தலா அம்மையார் அவர்கள் காரணமாவார். சாய்பாபாவின் பக்தையும் தொண்டு உள்ளமும் கொண்ட இவர் தற்போது சென்னை தண்டையார்பேட்டையில் ஸ்ரீ சாயி காந்த சிகிச்சை எனும் இலவச சேவை மையத்தை நடத்தி வருகிறார். இவரின் தகப்பனார் பல ஆண்டுகளுக்கு முன் இலவச ஹோமியோபதி சிகிச்சையை நடத்தியதால் பரம்பரையான தர்ம குணம் மேலோங்க தற்போது சேவை புரிந்து வருகிறார். 12 மருந்துக்களில் பல நோய்களை தீர்க்கும் இம்முறை இவர் குடும்பத்திலும் ஓர் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இவரின் மருமகள் ஆங்கில மருத்துவர். MBBS படித்த இவருக்கும் இவர் தாயார் சகோதரி யாவருக்கும் கடுமையான மைக்ரேன் எனும் ஒற்றை தலைவலி இருந்தது. ஒவ்வொரு முறையும் தலைவலி வரும்போது குறைந்தது ஒரு நாள் வரையில் எந்த வேலையும் செய்ய முடியாது, படுத்தே இருக்க வேண்டும். இதனால் ஏற்படும் களைப்பு சில நாள் நீடிக்கும். பரம்பரையான இத்தலைவலி நேற்றம் மூர் மருந்து சாப்பிட நீங்கியது. பல வருட நோய் குடும்பம் முழுமைக்கும் சில நாளில் நீங்கியதால் தற்போது ஹோமியோ மருத்துவராகவே இவர் மாறிவிட்டார். இப்படி எளிமையான சிகிச்சை பலருக்கும் அறிய செய்ய வேண்டும் என்ற சகுந்தலா அம்மையார் என்னிடம், ஐயா, நீங்கள் இதை தமிழில் புத்தகமாக அச்சிட வேண்டும், வேண்டுமானால் நான் 10,000 ரூபாய் தருகிறேன் என கூறினார். இவரின் ஆவலும் உயர்ந்த நோக்கமும் என்னை இந்த புத்தகம் எழுத தூண்டியது. என்னுடைய அனுபவத்தில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு விழுப்புரம் அருகில் உள்ள கிராமத்தில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஒருவர் தனது 1.5
வயது சிறுவனை அழைத்து வந்தார். இக்குழந்தைக்கு தொடையின் எலும்புகள் ஒரு பக்கம் வளர்ச்சி இல்லை. பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் எலும்பு சிகிச்சை வல்லுநர்களை கண்டு சிகிச்சைக்காக முயற்சி செய்தனர் அவர்கள். இது வளர வரல அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், இது வளர வளர தானாக சரியானால் ஆகும், தனியாக இதை சரி செய்ய முடியாது என ஜிப்மரில் அன்றைய தினம் கூறிவிட்டார்கள். என்னிடம் வந்தபோது ஒரு வருடத்தில் தங்கள் மகன் நடப்பான் என கூறினேன். குழந்தையின் தகப்பனார் கடுமையான நாத்திகர். வெளிநாட்டில் பல பட்டம் படித்த ஆங்கில டாக்டரே சரியான வழி சொல்ல முடியவில்லை, நீங்கள் எப்படி உறுதியாக கூறலாம் என கேட்டார். அதற்கு நான், எங்கள் மருத்துவ முறையில் வழி கூறப்பட்டுள்ளது, ஆகவே இது சுலபமாக முடியும் என கூறினேன். கல்கேரியா பாஸ் சிலிகா இரண்டு மருந்துகளும் தரப்பட்டது. 10 மாதங்களில் அக்குழந்தை வேகமாக ஓட ஆரம்பித்தது. குழந்தையின் பெற்றோர் அளவற்ற அன்புடன் ஒரு தட்டில் பழங்களுடன் ஒரு பெரிய தொகையை வைத்து என்னை ஏற்றுக்கொள்ள கூறினார்கள். மருந்துக்காக தொகையை முன்பே கொடுத்து விட்டீர்கள், அதிகப்படியான பணம் தேவையில்லை, இது இறைவனின் கருணை, ஆகவே இதை இறை பணியில் ஏதாவது செலவிடுங்கள் என கூறி அனுப்பிவிட்டேன். சிதம்பரத்தில் உள்ள சபாநாயகம் தெருவில் உள்ள ஸ்ரீமத் பாம்பன் சுவாமி மடத்தில் ஆசிரியரின் பெயரையும் பொறித்து குமாரஸ்தவம் எனும் மந்திரக்கல்லை அவர்கள் அங்கு நிறுவி உள்ளார்கள். சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஓசூரில் உள்ள ஓர் தொழில் அதிபரை பார்த்து பேசிக்கொண்டு இருந்தபோது அவர், நான் உயிரோடு இருக்க பயோகெமிஸ்ட்ரி மருந்தே காரணம் என்று கூறினார். மார்பு எலும்பு கூட்டில் உள்ள எலும்பு புற்றுநோயை நீக்க பல லட்சம் மேலை நாட்டில் சிகிச்சை செய்தும் குணமாகாமல் இறந்து விடுவேன் என முடிவு கட்டிய நிலையில் ஒருவர் கல்கேரியா ஃப்ளோ எனும் மருந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் என்று கூறினார். 3 மாதங்களில் சாப்பிட்டு முற்றிலும் குணம் அடைந்தேன் என்று கூறினார். மகளிரின் முடி உதிரும் பிரச்சனைகளில் ஏராளமானவர்களுக்கு கல்கேரியா பாஸ் மருந்தே குணமாகிறது. பிறந்து 3-4 வயது வரை கழுத்து நிற்காமல் துவளும் குழந்தைகளுக்கு 6 மாதத்தில் அற்புதமாக கல்கேரியா பாஸ் குணமளித்தது. ஹீமோஃபீலியா எனும் குறையாத இரத்த நோய்க்கு அதிசயமாக ஃபெர்ரம் பாஸ் குணம் அளித்தது. சிறிய சப்தங்கள் கூட தாங்க முடியாமல் மயக்கம் அடையும் ஒருவர் பல 1000 செலவழித்தும் குணம் கிடைக்கவில்லை. இப்படி பல ஆண்டுகள் துன்பப்பட்டவர்க்கு கேலிபாஸ் மருந்து 2 மாதங்களில் குணப்படுத்தியது. பல தூக்க மாத்திரை விழுங்கியும் தூங்க முடியாதவர்கள் பல 100 பேருக்கு என் அனுபவத்தில் கேலிபாஸ் பலன் தந்துள்ளது. அற்புதமும் விலை மிக குறைந்தும் பலன் அதிகமிக்க இம்முறை சிறந்த ஒன்றாகும். எல்லோரும் எளிய இம்முறையில் பயன் அடைய ஜெயதுர்கா பரமேஸ்வரியை பிரார்த்திக்கிறேன் என்கிறார் டாக்டர் எம்.ஜி. அண்ணாதுரை அவர்கள். நன்றியே.